அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில்லை கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் இந்த இணையதள திருப்பலியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நாம் அனைவரும் பல பாடங்களை நமது வாழ்விலே பல ஆசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை வார்த்தையின் உண்மைத்தன்மையையும் அதன் உள்ளர்த்தங்களையும் அறிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் பரிசுத்தாவியின் துணையால்தான் அவற்றுடைய உண்மை நிலையையும் உண்மையான அர்த்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும். நாம் நம் வாழ்விலே இறை வார்த்தையின் உண்மைத்தன்மையை அல்லது அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டுமேயானால் இறை வார்த்தையை பற்றி நன்கு உணர்ந்தவர்களிடமிருந்து, அவற்றை பற்றி நன்கு கற்றறிந்தவர்களிடமிருந்தான் அதன் பொருளையும் உள் அர்த்தங்களையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக வாசிக்க கேட்கின்றோம். நாம் நமது வாழ்விலே திருவிருந்திற்கும் மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த புனிதை அன்னை தெரசா இவரிடம் கேட்டபொழுது, நீங்கள் இவ்வளவு சமூக சேவைகளை செய்கிறீர்கள், யாராலும் இந்த உலகத்திலே செய்ய முடியாத பல உதவிகளை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு செய்கிறீர்கள், இதற்கு தேவையான உடல் வளமும் மனித வளமும் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று வினவிய பொழுது அவர் மிகவும் தெளிவாக கூறியது, இதற்கு தேவையான அனைத்து சக்தியையும் நாம் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து தான் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று தெளிவாக கூறுகிறார். நாமும் நமது வாழ்விலே நற்கருணை ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் வழியாக வாழ்வில் இன்னும் பல நல்ல செயல்களை இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் செய்வோம் என்றும் அதற்கு தேவையான அருள் வர வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அனைவரும் நவநாள் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம், முழந்தால் படியிடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசிர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை, எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். எனவே எங்கள் குரலுக்கு செவி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை கருணை கூர்ந்து அளித்தருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய் ஆவியோடும் இறைவனால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். பக்கம் 35 எடுத்துக்கொள்வோம். நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் தந்தையாகி இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும். உமது திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உன் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எங்கள் உடல் நோய்க்காகவும் உள்ள காயங்களுக்காகவும் உம்மை கொண்டாடுகின்றோம். உமது சித்தப்படி எங்களின் வேதனை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் நாங்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தும் நல் மனதினை தாரும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு மனமிறங்கி
வணங்கி உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளும் அங்கம் குறைந்தவர்களும் தீராத நோயால் துன்புறுவோரும் கனிவான் அவரது கரம் தொட்டவுடனே குணமடைந்தனர். இங்கே குழுமியிருக்கும் நோயாளிகள் எல்லோரையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை கேட்கிறோம். உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வார்களாக. இரக்கமுள்ள குழந்தை இயேசுவே, நோயாளிகளுக்கு நீர் காட்டிய கருணை எனக்கு தெரியும். இவ்வுலகிலேயே நீர் வாழ்ந்த போது நோயாளிகளையும் அங்கம் குறைந்தவர்களையும் தீராத நோயால் துன்புற்றோரையும் உமது கனிவான கரத்தால் தொட்டு குணமாக்கினீர். இன்று உமது திருசுரூபத்தை நாடி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொடூரமான படுமோசமான நோய்களிலிருந்து உம்மால் தான் அற்புதமாக குணமடைந்துள்ளதாக கூறுகின்றனர். குழந்தை இயேசுவே, நான் ஒரு பாவி, துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவன், உமது கருணை பெற உரிமையே இல்லாதவன் என்று எனக்கு தெரியும். என்றாலும் எண்ணற்றவர்களையும் நோய்களை நீக்கும் அற்புத குணங்களையும் மாபெரும் பாவிகளுக்கு கூட நீர் மனம் இறங்கி அளித்து வருகின்றீர். ஆகையால் என்னையும் நீர் குணமாக்க முடியும் என்று இன்னும் அதிகமாக நான் நம்புகிறேன். வானக மருத்துவரை, நோயிலிருந்து நான் குணமடைய வேண்டும் என்பதற்காக உமது திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதியும் எல்லா நோயையும் வலிமையும் நீக்கி குணமாக்கியும் பெற்ற குணத்திற்கு மூல காரணம் மருந்தல்ல, எல்லாம் வல்ல உமது தெய்வீக ஆற்றல் என்பது எல்லோருக்கும் புலனாகும்படி எனக்கு சுகம் அளித்தரலும். ஆய்ந்தறிய முடியாத உமது ஞானத்திற்கு ஏற்ப எந்த நிலையிலும் உமது சிறு எனக்காகட்டும் ஆன்ம நலனையும் அடியனுக்கு அளித்தரலும். இந்நோயினால் நாங்கள் துன்புறுகையில் உமது ஆறுதலின் இனிய அமுதம் என் மேல் வழிந்தோடட்டும். இவ்வுலக துன்பம் எல்லாம் கொஞ்ச நாளுக்குத்தான். என் உயரிய உண்மை என் உள்ளத்தை நிரப்பட்டும். அன்பும் இரக்கமும் உள்ள குழந்தை இயேசுவே, துன்பங்களை திடமனதுடன் சகித்துக் கொள்ளவும் உமது திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கவும் எனக்கு வரம் தாரும். ஓ இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். நோயால் படுக்கையாகிவிட்டாலும் நித்திய வாழ்வை நீர் எனக்கு வழங்கும். உமது பேரன்பை நான் போற்றி புகழ அருள் தாரும். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையில் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 26-40 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பகுதி. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஒரு அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நோக்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு, அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு, இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர் போய்கொண்டிருந்த போது வழியில்
தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதை நான் திருமுழுக்கு பெற்று ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறியவுடனே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 66. நாம் பாட வேண்டிய பல்லவி வசனம், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததை நான் எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணிக்காத கடவுளே போற்றி தமது பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. மக்களினங்களே நாம் கடவுளை போற்றுவோம். அவரை புகழ்ந்து பாடி அவரது ஒலி கேட்க செய்யுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாழ்ச்சி உமக்கே. யோவானர் செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவரை மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். இறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பால் நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்குவே உமக்கு புகழ். அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொள்ள நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாழ்ச்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் தம் திருக்கரங்களால் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசம் மிகுந்த ஆயர் நசுரேன் சூசை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உடையற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னியான எங்கள் சகாய தாய், அவருடைய அன்பு கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவையின் ஆதரவு வழியாக உமை புகழ்ந்தேத்து வர மருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜபத்தை இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அன்பின் சமாதானத்தினை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே தேவரே, என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடனை காத்து என்னை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வார். வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். ஆ எனது உணவை பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தீரிந்திடார். நானே வாணி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நன்றி மன்றாட்டிற்காக எல்லோரும் எழுந்து நிற்போம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, என்மேல் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் உம்முன் என்று உமக்கு மனம் நிறைந்த எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே என் இறைவன், என் துணைவன் என்று பறைசாற்றுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி உமது கையிலே தான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையும் எங்கும் நாங்கள் விளம்பரம் செய்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது பேரன்பையும் பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்கள் உள்ளங்களில் அதிகம் அதிகமாக பரவ செய்வோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது உதவியை பெற்று மகிழும் நாங்கள் அனைவரும் உமது குழந்தை பருவத்திற்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் நாங்கள் உமை போற்றி மகிமைப்படுத்துவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நிறைவு பெற்ற உமக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறைவனின் ஆசியை இறைஞ்சுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவை இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென்.
மனு உருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசியும் மக்களிப்பையும் அளித்து நம் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி நம்மை ஒரே குடும்பமாய் உலகில் இணைத்து நித்திய பேரின்பத்திற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாசீரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.